ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மிஸ்டர் நோவால் இதை பற்றி பார்க்கலாம். இது யார் எழுதியிருக்கிறாங்கன்னா வில்லியம் சோமர்செட். ஸோ இவங்க வந்து ஒரு இங்கிலீஷ் பிளே ரைட், நாவலிஸ்ட் அண்ட் இவங்க ஒரு ஷார்ட் ஸ்டோரி ரைட்டரும் கூட. மிஸ்டர் மேக்ஸ் கெல்லடா இவங்க தான் நம்ம ஸ்டோரியோடைய ப்ரொட்டகானிஸ்ட். இவங்களுடைய நிக்னேம் தான் மிஸ்டர் நோவால். எல்லாருமே மிஸ்டர் மேக்ஸை இவர் எல்லாம் தெரிஞ்சவருப்பா அப்படின்னு கிண்டல் பண்ணி மிஸ்டர் நோவால் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. இந்த ஸ்டோரியில் இன்னொரு முக்கியமான கேரக்டர் யாருன்னா நம்மளுடைய நரேட்டர் தான். அண்ட் இன்னொரு முக்கியமான கேரக்டர் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ராம்சே. இந்த ஷார்ட் ஸ்டோரி வந்து பேசஞ்சர் ஷிப்பில் நடக்கிற மாதிரி தான் செட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பேசஞ்சர் ஷிப் வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருந்து கிளம்பி யோகஹாமா அப்படிங்கிற இடத்துக்கு போகுது. இந்த யோகஹாமா எங்கே இருக்குன்னா ஜப்பானில் இருக்குது. ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் முடிஞ்சு ஒரு சில நாட்கள் கழித்து நடக்கிற மாதிரி தான் இந்த ஸ்டோரியை செட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம நரேட்டர் ஸ்டோரியோடைய ஸ்டார்டிங்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இந்த மேக்ஸ் கெலடாவை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பிடிக்காமல் போயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சிருக்கு, அதனால் நிறைய மக்கள் இங்கேருந்து அங்கேருந்து இங்கேன்னு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேசஞ்சர்ஸுக்கு ஷிப்பில் தங்குறதுக்கு இடம் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லா பேசஞ்சருமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயாகணும். ஒரு கேபினை நிறைய பேர் ஸ்டே பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணி தான் ஆகணும். ஸோ பேசஞ்சர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகிறாங்க. நம்ம நரேட்டர் 2 பெர்த் இருக்கிற ஒரு கேபினில் ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நரேட்டர் கூட அந்த கேபினை ஷேர் பண்ணுறதுக்கு இன்னும் ஒருத்தர் மட்டும்தான் வருவாங்க. நம்ம நரேட்டருக்கு அந்த பர்சனுடைய நேம் மட்டும்தான் தெரியும். நேமை தெரிஞ்சுக்கிட்ட உடனே நம்ம நரேட்டர் அந்த பர்சனை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது யாருன்னா மிஸ்டர் மேக்ஸ் கெலடா தான். ஸோ நம்ம நரேட்டர் வந்து அந்த கேபினை 14 டேஸ் மிஸ்டர் மேக்ஸ் கெலடா கூட ஷேர் பண்ணி தான் ஆகணும். நம்ம நரேட்டர் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருந்து யோகஹாமா அப்படிங்கிற இடம் வரை ட்ராவல் பண்ணுறாங்க. 14 டேஸ் ஒருத்தர் கூட கேபினை ஷேர் பண்ணி ஆகணுங்கிறனால நம்ம நரேட்டர் அவங்களுடைய கம்பானியன் இங்கிலீஷ் மென்னாக இருக்கணும்னு எதிர்பார்த்தாங்க. அவங்களுடைய நேம் வந்து ஸ்மித், ப்ரவுன் இந்த மாதிரி இங்கிலீஷ் நேமாக இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் நம்ம நரேட்டருடைய கம்பானியன் யார்? மிஸ்டர் மேக்ஸ் கெலடா. இந்த நேமை கேள்விப்பட்ட உடனே நம்ம நரேட்டர் மிஸ்டர் மேக்ஸ் கெலடாவை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுடைய நரேட்டர் போர்டுக்கு போனாங்க. அங்கே ஆல்ரெடி நம்ம நரேட்டருடைய கம்பானியன் மிஸ்டர் மேக்ஸ் கெலடாவுடைய லக்கேஜ் இருந்துச்சு. மிஸ்டர் மேக்ஸ் கெலடாவுடைய லக்கேஜை பார்த்த உடனே நம்ம நரேட்டருக்கு சுத்தமாக பிடிக்கலச்சி, இதனை இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சாங்க. பிகாஸ் நம்ம நரேட்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீட்டாக, க்ளீனாக, பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் மிஸ்டர் மேக்ஸ் கெலடாவுடைய சூட்கேஸுக்கு மேலே நிறைய லேபிள்ஸ் ஒட்டியிருந்துச்சு. மிஸ்டர் மேக்ஸ் கெலடாவுடைய வேர்ட்ரோப் ட்ரங்க் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. மிஸ்டர் மேக்ஸ் கெலடா அவங்களுடைய டாய்லெட் திங்ஸை அன்பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. வாஷிங் ஸ்டாண்டில் மேக்ஸ் கெலடாவுடைய சென்ட்டு, ஹேர் வாஷ், ஆயில் எல்லாமே இருந்துச்சு. நம்ம நரேட்டர் மறுபடியும் சொல்கிறாங்க, எனக்கு மிஸ்டர் கெலடாவை சுத்தமாக பிடிக்கலன்னு. மிஸ்டர் மேக்ஸ் கூட நம்ம நரேட்டர் கொஞ்ச நேரம் கூட இருக்க விருப்பப்படலை. ஸோ நம்ம நரேட்டர் அவங்களுடைய கேபினை விட்டுட்டு ஸ்மோக்கிங் ரூமுக்கு போகிறாங்க. ஸ்மோக்கிங் ரூமில் ஒரு பர்சன் நம்ம நரேட்டரை கார்ட்ஸ் விளாடுமா அப்படின்னு இன்வைட் பண்ணுறாங்க. நம்ம நரேட்டரும் சரின்னு பொறுமையாக உட்காந்து கார்ட்ஸ் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நரேட்டர் கார்ட்ஸ் விளாட ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பர்சன் நம்ம நரேட்டர்கிட்ட வராங்க. வந்துட்டு உங்கள் பேர் அப்படின்னு சொல்லி நம்ம நரேட்டருடைய பேரை யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் என்னுடைய பேர் மிஸ்டர் கெலடா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே நம்ம நரேட்டர்கிட்ட அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டுறாங்க. மிஸ்டர் மேக்ஸ் கெலடா அவங்களுடைய ஃப்ளாஷிங் டீத்தை ஈனு காமிச்சுக்கிட்டு நம்ம நரேட்டர் பக்கத்தில் வந்து உட்காருதாங்க. நம்ம நரேட்டரும் ஓ எஸ், நம்ம ரெண்டு பேரும் ஒரே கேபினை தான் ஷேர் பண்ணுறோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ்டர் மேக்ஸ் கெலடா எப்படிப்பட்டாலும் சரியான டாக்கட்டிவ். நம்ம ஒரு சில பேரை சொல்லுவோம்ல, திறந்த வாயை மூடவே மாட்டான்ப்பா அப்படின்னு, அந்த மாதிரி டைப்பு தான் மிஸ்டர் மேக்ஸ் கெலடா. மிஸ்டர் மேக்ஸ் நம்ம நரேட்டர்கிட்ட பேசுகிறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் இங்கிலீஷுங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நரேட்டரோ ஆச்சரியப்பட்டு மிஸ்டர் மேக்ஸ் கிட்ட நீங்கள் இங்கிலீஷா அப்படின்னு கேட்குறாங்க. மிஸ்டர் மேக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை பார்க்குறதுக்கு அமெரிக்கன் மாதிரி தெரிலன்னு தானே யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு தான் ஒரு அமெரிக்கன் தான் அப்படிங்கிற விஷயத்த நிரூபிக்கிறதுக்காக மிஸ்டர் மேக்ஸ் வந்து அவங்க கிட்ட இருந்த பிரிட்டிஷ் பாஸ்போர்ட்டை எடுத்து காமிக்கிறாங்க. அவங்க கிட்ட பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் இருக்கிறத நினச்சி மிஸ்டர் மேக்ஸ் கெலடா ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க.
ஆனா மிஸ்டர் மேக்ஸ் வந்து பர்த்ல இங்கிலீஷ் கிடையாது. இப்போ நம்ம நரேட்டர் மிஸ்டர் மேக்ஸ் கெலடாவை நல்லாவே நோட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுடைய அப்பியரன்ஸை இப்போ நம்மளுக்கு டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. மிஸ்டர் மேக்ஸ் கெலடா வந்து ஷார்ட்டாக இருக்கிறாங்க, பார்க்கறதுக்கு எதையும் செய்ய துணிஞ்சவர் மாதிரி இருக்கிறாங்க, கிளீன் ஷேவ் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ஸ்கின் வந்து டார்க் கலரில் இருக்குது, அவங்களுக்கு ஹூக்குடு நோஸ் இருக்குது, பெரிய கண்கள் இருக்குது, அவங்களுக்கு லாங் பிளாக் கேர்லி ஹேர் இருக்குது. எதை பற்றியுமே யோசிக்காமல் ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறாங்க. ஆனால் அவங்களுடைய பேச்சில் இங்கிலீஷ் இல்லை, பார்க்கறதுக்கு ரொம்ப உற்சாகமாக தெரிகிறாங்க. மிஸ்டர் மேக்ஸ் வந்து நம்ம நரேட்டர் கிட்ட உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம நரேட்டரும் என்ன வேணுமா, இது என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டோட மிஸ்டர் மேக்ஸை பார்க்குறாங்க. மிஸ்டர் மேக்ஸ் வந்து தடை செய்யப்பட்ட பொருட்கள் நிறையா வச்சுருக்காங்க. மிஸ்டர் மேக்ஸ் வந்து விஸ்கி, சோடா, ட்ரை மர்த்தினி என்ன வேணும் உங்களுக்கு, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம நரேட்டருக்கு இப்போ தாகம் எடுக்கலை. மிஸ்டர் மேக்ஸ் வந்து அவங்களுடைய ஹிப் பேக்கெட்ஸில் இருந்து ஃப்ளாஸ்கை எடுத்து நம்ம நரேட்டர் முன்னாடி இருக்கிற டேபிளில் வைக்கிறாங்க. நம்ம நரேட்டர் அதில் இருந்து மர்த்தினியை சூஸ் பண்ணுறாங்க. அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு வெரி குட் காக்டெயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தோம்னா நம்ம நரேட்டருக்கு மிஸ்டர் மேக்ஸை சுத்தமாகவே பிடிக்காது, அதை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க பிடிக்காதவங்க ஆஃபர் பண்ண பொருட்களை அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்களாம். மிஸ்டர் மேக்ஸ் வந்து அந்த ஷிப்பில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயுமே பேசிக்கிட்டே இருக்காங்க, திறந்த வாயை மூடவே மாட்டிக்கிறாங்க. நியூயார்க்கை பற்றி பேசுகிறாங்க, சான் ஃப்ரான்சிஸ்கோவை பற்றி பேசுகிறாங்க, பிளேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க, பிக்சர்ஸ், பாலிடிக்ஸ்னு எல்லாத்தையும் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பேசி பழகினதுக்கப்புறமும் நம்ம நரேட்டருக்கு மிஸ்டர் மேக்ஸ் கெலடாவை சுத்தமாக பிடிக்கலை. நம்ம நரேட்டர் வந்து மிஸ்டர் மேக்ஸ் அந்த இடத்துக்கு வந்தப்போ கார்ட்ஸை ஓரமாக வச்சாங்க. அப்போ பேச ஆரம்பித்தாங்க மிஸ்டர் கெலடா, இன்னும் வர பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம நரேட்டர் சேரின்னு கார்ட்ஸ் எடுத்து கேம் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் மிஸ்டர் மேக்ஸ் நம்ம நரேட்டரை விடவே இல்லை. நம்ம நரேட்டர் கொஞ்ச நேரம் கார்டு விளாடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே மிஸ்டர் மேக்ஸ் வந்து உங்களுக்கு கார்ட் ட்ரிக்ஸ் பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம நரேட்டர் இல்லை, ஐ ஹேட் கார்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு ஒரே ஒரு கார்ட் ட்ரிக் மட்டும் காமிக்கிறேன் அப்படின்னு மிஸ்டர் மேக்ஸ் வந்து மூணு கார்ட் ட்ரிக்ஸ் நம்ம நரேட்டருக்கு காமிச்சிட்டாங்க. நரேட்டருக்கு மிஸ்டர் மேக்ஸ் கூட இருக்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ நம்ம நரேட்டர் கீழே டைனிங் ரூமுக்கு போயிட்டாங்க. அப்போவும் மிஸ்டர் மேக்ஸ் நம்ம நரேட்டரை விடலை. நம்ம நரேட்டரை ஃபாலோ பண்ணிட்டு மிஸ்டர் மேக்ஸும் டைனிங் ரூமுக்கு வந்து நம்ம நரேட்டர் கூடவே டேபிளில் உட்காருதாங்க. இப்போவும் நரேட்டருக்கு நம்ம மிஸ்டர் மேக்ஸை பிடிக்கவே இல்லை. ஐ டிட் நாட் லைக் மிஸ்டர் கெலடா அப்படின்னு சொல்கிறாங்க. நரேட்டர் மிஸ்டர் மேக்ஸ் கூட ஒரே கேபினை மட்டும் ஷேர் பண்ணலை, டெய்லி மூணு மீல்ஸையுமே ஒரே டேபிளில் உட்காந்து தான் ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க. மிஸ்டர் மேக்ஸ் கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம நரேட்டர் எங்கேயாவது எந்திரிச்சு நடந்தா மிஸ்டர் மேக்ஸும் நானும் வாரேன்னு நம்ம நரேட்டரை ஃபாலோ பண்ணி நம்ம நரேட்டர் கூடவே போகிறாங்க. இது மட்டும் நம்ம நரேட்டருடைய வீடாக இருந்துச்சுன்னா, நம்ம நரேட்டருடைய வீட்டுக்கு அன்வெல்கம்டு கெஸ்ட்டாக மிஸ்டர் மேக்ஸ் வந்திருந்தாங்கன்னா, நம்ம நரேட்டர் மிஸ்டர் மேக்ஸை டவுன் ஸ்டேஸுக்கு கிக் பண்ணி விட்டுருப்பாங்க, கூடவே மூஞ்சில் அடித்த மாதிரி கதவை சாத்தியிருப்பாங்க. ஆனால் இது ஒரு ஷிப்பு, எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி போய் தான் ஆகணும். மிஸ்டர் மேக்ஸ் வந்து மூணு நாள்லையே எல்லாரு கூடையும் பேசி பழகி எல்லாரு கூடையும் நல்லா மிங்கிள் ஆயிட்டாங்க. ஷிப்பில் இருக்கிற எல்லாத்துக்குமே மிஸ்டர் மேக்ஸை தெரியும். மிஸ்டர் மேக்ஸ் ஷிப்பில் நிறைய பண்ணுறாங்க, ஸ்வீப்ஸை மேனேஜ் பண்ணுறாங்க, ஆக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக மணி கலெக்ட் பண்ணுறாங்க, அப்புறம் கான்சர்ட் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, ஃபேன்சி ட்ரெஸ் பால் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஷிப்பு முழுக்க எங்கும் எதிலும் எப்பொழுதும் மிஸ்டர் மேக்ஸ் தான். நம்ம நரேட்டர் மாதிரி மிஸ்டர் மேக்ஸை பிடிக்காதவங்க அந்த ஷிப்பில் நிறைய பேர் இருக்கிறாங்க. மிஸ்டர் மேக்ஸ் வந்து எதை பற்றி பேசினாலும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி பேசுவாங்க. ஸோ அந்த ஷிப்பில் இருக்கிற எல்லாருமே மிஸ்டர் மேக்ஸுக்கு ஒரு நிக்னேம் வச்சாங்க, அதுதான் மிஸ்டர் நோவால். அந்த பேரை சொல்லி தான் மிஸ்டர் மேக்ஸை எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க. ஈவன் மூஞ்சுக்கு நேராக கூட மிஸ்டர் நோவால் அப்படின்னா கூப்பிடுவாங்க. பட் மிஸ்டர் மேக்ஸ் அதை ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிடுறாங்க. மிஸ்டர் மேக்ஸ் வந்து ஹார்டி, ஜோயல், லொகேஷியஸ் அண்ட் நல்ல ஆர்கியூமெண்ட்டும் பண்ணுவாங்க. ஷிப்பில் ராம்சே அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க அமெரிக்கன் கவுன்சிலர் சர்வீஸில் இருக்கிற ஒரு பர்சன். அவங்களுடைய ஸ்டேஷன் வந்து ஜப்பானில் இருக்கிற கோப். ஆள் பார்க்குறதுக்கு மிடில் வெஸ்ட்டில் இருந்து வந்தவங்க மாதிரி இருக்கிறாங்களாம்.
ராம்சே வந்து ரொம்ப ஃபேட்டாக டைட் ஸ்கின்னோட ரெடிமேட் கிளாத்ஸ் வந்து போட்டிருக்காங்களாம். அவங்க அவங்களுடைய போஸ்ட்டை ரெசியூம் பண்ண போகிறாங்களாம். ராம்சேயோடைய ஒய்ஃப் மிஸ்ஸஸ் ராம்சே 1 இயர் நியூயார்க்கில் தனியாக ஸ்டே பண்ணிட்டு இருந்தாங்க. ராம்சே நியூயார்க்கில் தனியாக ஸ்டே பண்ணிட்டு இருந்த அவங்களுடைய ஒய்ஃபை இப்போ கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ரெண்டு பேர் ஒன்றா ஜப்பானை நோக்கி போகிறாங்க. மிஸ்ஸஸ் ராம்சே வந்து ப்ரிட்டியாக இருக்கிறாங்க, ப்ளசன்ட் மேனரஸோடு இருக்கிறாங்க. அவங்ககிட்ட கொஞ்சம் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்குது. அவங்க ரொம்ப சிம்பிளாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒன் ஈவினிங் டின்னர் அதுவுமா ஷிப்பில் இருந்த எல்லாருமே பியர்ல்ஸ் முத்துக்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. மிஸ்டர் கெலடாவும் பியர்ல்ஸை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அப்படியே எல்லாரும் மிஸ்ஸஸ் ராம்சே கழுத்தில் போட்டிருக்கிற பியர்ல்ஸ் நெக்லஸை பற்றி பேசுகிறாங்க. மிஸ்டர் கெலடா அந்த பியர்ல்ஸ் வந்து ஒரிஜினல், அதோடைய ஒர்த் வந்து $15,000 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மிஸ்டர் ராம்சே இல்லை, என் ஒய்ஃப் போட்டிருக்கிறது ஃபேக் பியர்ல்ஸ் தான், அதோடைய ஒர்த் வந்து வெறும் $18 தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மிஸ்டர் கெலடா அதை நம்பலை, இது ஒரிஜினல் பியர்ல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேத்துக்கும் நடுவில் ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் போகுது. என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா யார் சொல்கிறது உண்மைன்னு பார்க்கலாம். பெட்டு $100 அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. மேக்ஸ் கெலடா அவங்க பாக்கெட்டில் இருந்து ஒரு மெக்னிஃபையிங் கிளாஸ் எடுக்கிறாங்க. மிஸ்ஸஸ் ராம்சே கிட்டே இருந்து அந்த பியர்ல் நெக்லஸை வாங்கி அதை க்ளோஸாக வாட்ச் பண்ணுறாங்க. மிஸ்ஸஸ் மேக்ஸ் கெலடா வந்து சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த செயினை திரும்ப மிஸ்ஸஸ் ராம்சே கிட்டே கொடுத்துருந்தாங்க. மிஸ்ஸஸ் ராம்சேவுடைய ஃபேஸை பார்க்குறாங்க, அவங்க ரொம்ப பயந்து போய் இருக்கிறாங்க. மிஸ்டர் கெலடாக்கு நல்லாவே தெரியும் அந்த பியர்ல்ஸ் வந்து ஒரிஜினல் தான். இருந்தாலும் மிஸ்டர் மேக்ஸ் கெலடா என்ன சொல்கிறாங்க, நான் தான் தப்பாக எடுத்துக்கிட்டேன், இது வந்து இமிட்டேஷன் தான், ஒரிஜினல் பியர்ல் கிடையாது, நீங்கள் சொன்னது சரி தான், இதோடைய ஒர்த்து வந்து வெறும் $18 தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இந்த பெட்டில் தோத்துட்டேன் அப்படின்னு $100 நோட்டை எடுத்து மிஸ்டர் ராம்சே கிட்ட கொடுத்துட்டு மிஸ்டர் மேக்ஸ் கெலடா அந்த இடத்த விட்டு போயிருந்தாங்க. மிஸ்டர் மேக்ஸ் கெலடா பெட்டில் தோத்து போன விஷயம் ஷிப்பு முழுக்க பரவிச்சு. எல்லாரும் மிஸ்டர் மேக்ஸை மிஸ்டர் நோவால் தோத்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் ஆச்சு, நம்மளுடைய நரேட்டர் எந்திரிச்சு ஷேவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மிஸ்டர் மேக்ஸ் கெலடா பெட்டில் படுத்து கிடந்து ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம நரேட்டருக்கு டோர் பக்கத்தில் இருந்து ஒரு சவுண்டு கேட்டுச்சு. என்னன்னு டோர் பக்கத்தில் போய் பார்த்தாங்க. டோருக்கு கீழே இருந்து அவங்க கேபினுக்குள்ளே ஒரு லெட்டர் வந்துச்சு. யாருன்னு பார்த்தா டோருக்கு வெளியில் யாருமே இல்லை. நம்ம நரேட்டரும் அந்த லெட்டரை எடுத்தாங்க. அதில் மிஸ்டர் மேக்ஸ் அப்படின்னு பிளாக் லெட்டர்ஸில் அட்ரஸ் பண்ணியிருந்துச்சு. அந்த லெட்டரை ஆஸ் அ ஜென்டில்மேனாக நம்ம நரேட்டரும் மிஸ்டர் மேக்ஸ் கிட்ட கொடுத்துட்டாங்க. மிஸ்டர் மேக்ஸும் அந்த என்வலப்பை எடுத்தாங்க. நாட் அ லெட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே இருந்து $100 நோட்டை எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த என்வலப்பை துண்டு துண்டாக கிழிச்சிட்டாங்க. கிழிச்சதுக்கப்புறம் அந்த பிட்ஸ் ஆஃப் பேப்பரை நம்ம நரேட்டர்கிட்ட கொடுத்து இஃப் யூ டோன்ட் மைண்ட் அதை கொஞ்சம் போர்ட் ஹோல் வழியாக தூக்கி போட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம நரேட்டரும் அதை வாங்கி போர்ட் ஹோல் வழியாக தூக்கி போட்டுட்டாங்க. இப்போ நம்ம நரேட்டர் வந்து கேட்குறாங்க, அந்த பியர்ல்ஸ் வந்து ரியலா அப்படின்ட்டு. $100 நோட்டை பார்த்த உடனே நம்ம நரேட்டருக்கு எல்லா உண்மையுமே புரிஞ்சிருது, அது ரியலான பியர்ல் தான். ஸோ நம்ம மேக்ஸ் கிட்ட கேட்குறாங்க. மேக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு மட்டும் அழகான ஒய்ஃப் இருந்தாங்கன்னா நான் கோபில் ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்கள தனியாக 1 வருஷம் நியூயார்க்கில் ஸ்பெண்ட் பண்ண விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நேரமாக நம்ம நரேட்டருக்கு மிஸ்டர் கெலடாவை சுத்தமாக பிடிக்கல. இப்போ நம்ம நரேட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு மிஸ்டர் கெலடாவை ஃபுல்லாக பிடிக்காதுன்னு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ்டர் மேக்ஸ் கெலடாவும் அந்த $100 நோட்டை ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்களுடைய பாக்கெட்குள்ளே வைக்கிறாங்க. உண்மை என்னன்னா மிஸ்டர் ராம்சே ஜப்பானில் இருக்கிற கோப்பில் தங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போது அவங்களுடைய ஒய்ஃப் மிஸ்ஸஸ் ராம்சே 1 இயர் தனியாக நியூயார்க்கில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அப்போது மிஸ்ஸஸ் ராம்சேக்கு யாருக்குடைய அஃபேர் இருந்திருக்கு, அண்ட் அந்த பர்சன் தான் மிஸ்ஸஸ் ராம்சேக்கு ரியல் ஒரிஜினல் பியர்ல் செயினை வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த விஷயம்லாம் மிஸ்டர் ராம்சேக்கு சுத்தமாக தெரியாது. மிஸ்ஸஸ் ராம்சேவுடைய ஃபேஸை பார்த்த உடனே மிஸ்டர் மேக்ஸ் எல்லா விஷயத்தையுமே புரிஞ்சுக்கிட்டாங்க. எந்த உண்மையுமே வெளியில் சொல்லாமல் இது வந்து ஃபேக் தான், இமிட்டேஷன் தான் அப்படின்னு பொய்யாக சொல்லிட்டாங்க. சப்போஸ் மிஸ்டர் மேக்ஸ் உண்மையை சொல்லியிருந்தாங்கன்னா இந்த நெக்லஸ் எப்படி வந்திருந்துச்சின்னு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ராம்சே சண்டை போட்டு பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ ஒரு பொய் சொல்லி அந்த உமனுடைய மேரேஜ் லைஃபை மிஸ்டர் மேக்ஸ் வந்து சேவ் பண்ணிட்டாங்க. மேஜர் தீம் ப்ரீ ஜஸ்டிஸ். நம்மளுடைய நரேட்டர் வந்து மிஸ்டர்
மேக்ஸ் கெலடாவை பார்க்கறதுக்கு முன்னாடியே அவருடைய பேரை வச்சே இவர் கண்டிப்பாக இங்கிலீஷ்மேன் கிடையாது, ஒரு பிளாக் மென்னு தான் அப்படின்னு அவங்களுடைய ரேஸை வச்சு பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம நரேட்டர் மிஸ்டர் மேக்ஸை வெறுத்துட்டாங்க. லேட்டர் தான் மிஸ்டர் மேக்ஸ் எவ்வளோ நல்லவர் அப்படிங்கிற விஷயத்த நம்ம நரேட்டர் புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த ஸ்டோரியுடைய மாரல் என்னன்னா, டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர்.